ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ். இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 28/4/2019 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சர்வர் ப்ராப்ளம், மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஓடிபி வராமல் இருக்கிறது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. டிடிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் apipost.in அப்படின்ற வெப்சைட்டுடைய ஹோம் பேஜில் நம்ம இப்போ இருக்கிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் அப்ளை ஆன்லைன் கியர் அப்படின்றது இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பிரச்சனை இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். 28ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸ்டெப்ஸ் டூ அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. அதில் 6வது ஆப்ஷன் தான் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னா 5வது ஆப்ஷனாக ஃபர்காட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் இப்போ நீங்கள் மாற்ற வேண்டிய மொபைல் நம்பரை நியூ மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ இந்த கொடுத்த உடனே உங்களுக்குடைய ஓல்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா புது மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்துச்சு, சால்வ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.